அடுத்த இரண்டு நாட்களில் வங்கக்கடல் பகுதியில் புதிய புயல் சின்னம். தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். கரும்பூஞ்சை நோயை அறிவிக்கப்பட வேண்டிய தொற்றாக அறிவித்தது தமிழக அரசு. தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக பொது சுகாதார மையத்தில் தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தல். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு புதிய உச்சத்தை தொட்டது. ஒரே நாளில் 35,579 பேருக்கு தொற்று உறுதி. கொரோனா தொற்றால் உயிரிழந்த 36 காவலர் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் தமிழக அரசு அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர் மழை. ஒரு மாத காலமாக வாட்டிய வெயில் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. இருபத்தியோரு புதிய அமைச்சர்களுடன் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் பினராயி விஜயன். ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கொரோனா தடுப்பு பணிக்காக புதிதாக 2100 சுகாதார பணியாளர்களை தற்காலிகமாக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கருப்பு பூஞ்சை தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதைவிட ஆபத்தான வெள்ளை பூஞ்சை தொற்று பீகாரில் கண்டறியப்பட்டுள்ளது. இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய அரசு செப்டம்பர் 30 வரை நீட்டித்துள்ளது. கொரோனா தொற்றால் உயிரிழந்த ராஜஸ்தான் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகநாத் பகாடியாவின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். டெல்லி இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் திருவனந்தபுரம் எஸ்பி போர்ட் மருத்துவமனை ஆகியவற்றில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு படையினர் விரைந்து செயல்பட்டதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் பட்டியலில் இருந்து ரெம்டெசிவிர் மருந்து நீக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. கர்நாடகத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஆட்டோ கார் ஓட்டுநர்கள் உட்பட பல்வேறு தொழிலாளர்களுக்கு ரூபாய் 1250 கோடி நிவாரண உதவித் தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீராங்கனை ஸ்வரந்தி நாயுடுவின் தாயாரின் மருத்துவ சிகிச்சைக்காக இந்திய கேப்டன் விராட் கோலி ரூபாய் 6.77 லட்சம் நிதியுதவி செய்துள்ளார். அண்டார்டிகாவில் 175 கிலோமீட்டர் நீளமும் 25 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை உடைந்து கடலுக்குள் விழுந்துள்ளதாக ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரும் 22ஆம் தேதி வடக்கு அந்தமான் கடலுக்கும் வங்கக்கடல் பகுதிக்கும் இடையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது படிப்படியாக தீவிரமடைந்து அடுத்த 72 மணி நேரத்தில் புயலாக மாறலாம் எனவும் இதனால் வரும் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பின் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரும் 26ஆம் தேதி
தேதி மாலை ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளை இந்த புயல் சென்றடைந்து 27ஆம் தேதி புயல் கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கோவை, நீலகிரி, தேனி மற்றும் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் மேலும் தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கரும்பூஞ்சை நோயை அறிவிக்கப்பட வேண்டிய தொற்றாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில் கரும்பூஞ்சையை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக தமிழக அரசு அறிவித்துள்ளதால் தனியார் மருத்துவமனைகளில் கரும்பூஞ்சை நோய் கண்டறியப்பட்டால் உடனடியாக அரசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் கரும்பூஞ்சை நோயானது முழுமையாக குணப்படுத்தக்கூடியதுதான் என்பதால் தேவையற்ற பயமோ பதற்றமோ வேண்டாம் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கருப்பு பூஞ்சை பாதிக்கப்பட்டு 9 பேர் நலமுடன் உள்ளதாகவும் ஸ்டீராய்டு மருந்து எடுப்பவர்களுக்கு இதுபோன்ற தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் கரும்பூஞ்சை பரவல் பற்றி ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முழு ஊரடங்கை பொதுமக்கள் முறையாக கடைபிடித்தால் மட்டுமே நோயை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் எனவும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தற்பொழுது வரை மதுரை மாவட்டத்தில் கட்டுப்பாடு இல்லாத நீரழிவு நோய் உள்ளோரை பாதிக்கும் கருப்பு பூஞ்சை தொற்றால் 70 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் மருத்துவமனையில் 50 பேரும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 20 பேர் என மொத்தம் இதுவரை 70 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 61 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் 9 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை எந்தவித உயிரிழப்போ கண் பார்வை இழப்போ கொரோனா பாதிக்கப்பட்ட யாருக்கும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோய் தொற்று பாதிப்பு சிகிச்சையின் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து தற்போது இந்த பாதிப்பு அதிகமாக உள்ளதாக கூறுகிறார் கண் மருத்துவ நிபுணர் உஷா கிம். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு முதல் முறையாக 35,000 கடந்துள்ளது. நேற்று சுமார் 1,62,000 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொண்டதில் 35,579 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இது புதிய உச்சமாகும். மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 17,34,804 உயர்ந்துள்ளது. மேலும் 25,368 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 397 உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. மாவட்டங்களில் அதிகபட்சமாக சென்னையில் 6,073 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தடுப்பு பாதுகாப்பு பணியில் பணியாற்றியபோது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த காவலர் குடும்பங்களில் முதற்கட்டமாக 36 குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் கோவிட் நோய் தொற்று பரவலை தடுக்கும் விதத்தில் அரசு துறையைச் சார்ந்த அலுவலர்கள் தீவிரமாக பணிபுரிந்து வருவதாகவும் முக்கியமாக தமிழக காவல்துறையில் இதுவரை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் உட்பட 84 நபர்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை உயிரிழந்தவர்கள் 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வீதம் 3,25,00,000 ரூபாய் நிவாரணத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 71 நபர்களில் 36 பேருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வீதம் 9 கோடி ரூபாய் நிவாரணத்தொகை வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள 35 பேருக்கு முன்மொழிவுகள் பெறப்பட்டவுடன் பரிசீலித்து அவர்களுக்கும் தலா 25 லட்சம் வழங்கப்படும் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பம்மல், சேலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. பின்னர் மழை பொழிய துவங்கியது. கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மழை பொழிந்ததால் குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், படாளம், வேடந்தாங்கல், அச்சரப்பாக்கம்,
மேல்மருவத்தூர் சுற்றியுள்ள கிராமங்களில் திடீரென சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. தமிழகத்தில் தற்போது கத்திரிவியில் வாட்டி பதித்து வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் கேவி குப்பம், பரதராமி, பூசாரி வலசை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரளாவில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிதாக பதவியேற்க இருக்கும் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டன. இந்நிலையில் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேடியத்தில் எளிமையாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேரள முதலமைச்சராக இரண்டாவது முறையாக பினராயி விஜயன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பினராயி விஜயன் தலைமையில் அமையும் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்ற 21 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். ரெண்டு நாளுக்குள்ளதான், அப்புறம் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவ்வளோதான் கெட்டு போயிடும். ஒரு மாதம் கெடாமல் வச்சுருக்கோம், ஒரு மாதம் வச்சுருக்கோம். நம்ம இப்போ சாப்பிட்ற இது பண்ணாலும் சுத்தமாக தான் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நாள் மூணு கெட்டுக்கா போகாமல் இருக்கணும்னா 45 நாள் இருக்கு. அந்த விஷயம்லாம் எனக்கு கேட்டான்னு தெரிய தெரிய சத்துக்குமா. ஐ ஹோப் ஒரு மாதம் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 10-15 டேஸ் ஒரு 10 நாள் வைக்கலாம், 10 நாள் வைக்கலாம், 2 வருஷத்துக்கு வைக்கலாம். 3 மாதம் 1 இயர் சொன்னாங்க. குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு வச்சா வச்சுக்கிறாங்க. 30 நாளைக்கு வச்சுருக்காங்க. ஐ திங்க் 1 டே நினைக்கிறேன். 1 மந்த் வைக்கலாம், அதுக்கு மேலே எப்படி வைக்கலாம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ நாளாக இருக்கும், பாப்போம். ஐஸில் வச்சா, வெளியே வச்சா எவ்வளோ தான் இருக்கும். 6 மாதம் இல்லை 3 மாதம் நம்ம கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணல, ஒரு 1 வீக் வரைக்கும் பண்ணலாம், இல்லைனா அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாது, மேக்ஸிமம் ஒரு 1 வீக். அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கும். 1 வீக் நினைக்கிறேன், இல்லை ஆமாம், அது கூட அதிகம் நினைக்கிறேன். குறைஞ்ச பட்சம் ஒரு 100 நாளாச்சும் வச்சுருக்கலாம். மனுஷங்க 35 டேஸ் வச்சுருக்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தொடர்ச்சி மலை பகுதிகளான தேவதானப்பட்டி, மஞ்சளாரணை, கெங்குவார்பட்டி, காற்றோடில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான கனமழை பெய்தது. தொடர்ந்து 2வது நாளாக பெய்த இந்த மழை கோடை வெப்பத்தை தணித்து இருப்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகி அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் மே மாதம் சீசன் என்பதால் மலர்காட்சி நடைபெறுவது வழக்கம். இதற்காக பூங்காவில் 3 மாதங்களுக்கு முன்பாகவே லட்சக்கணக்கான மலர்கள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்படும். இந்த ஆண்டு சுமார் 25,000 மலர் செடிகள் மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அனைவரும் தடுப்பூசி போடுவோம் என்ற வாசகம் 2,500 மலர் தொட்டிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தங்களது 3 மாத கால கடின உழைப்பினால் பூத்துக்குலுங்கும் மலர்களை காண பார்வையாளர்கள் இல்லாத நிலையில் பூங்கா ஊழியர்கள் மலர் தொட்டிகள் முன்னின்று புகைப்படம் எடுத்து தங்களை தாங்களே ஆறுதல் படுத்திக் கொள்கின்றனர்.
தொற்றால் பாதிக்கப்படும் பழங்குடியின மக்களை தனிமைப்படுத்தி பராமரிப்பதற்காக பிரத்யேக வீட்டின் மாதிரி கூடலூரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொரோனா பரவல் அதிகமாக உள்ளது. மலைப்பகுதிகளில் நோய் தொற்றுக்கு ஆளாகும் பழங்குடியின மக்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று மற்றவர்களோடு சேர்ந்து சிகிச்சை பெற அதிக விருப்பமில்லாமல் உள்ளனர். இந்நிலையில் பழங்குடியின மக்கள் விரும்பும் வகையில் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் வகையில் வீடு ஒன்றை தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று உருவாக்கியிருக்கிறது. உன்னிச் செடிகளின் கம்புகளைக் கொண்டு வீடு போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதன் மாதிரி வடிவம் தொரப்பள்ளி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா மற்றும் மாவட்ட கொரோனா கண்காணிப்பு அலுவலர் சுப்ரியா சாகு ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் சிகிச்சை முடிவுக்கு வரும் நேரம் அந்த வீட்டை அங்கிருந்து எளிதாக எடுத்து சென்றுவிட முடியும். இதன் மூலம் தொற்றால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் அவர்களது கிராமத்தை விட்டு வெளியே அழைத்து வர வேண்டிய அவசியம் இருக்காது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியில் பெண்ணாகரம், நாகதாசம்பட்டி, வி அக்ரஹாரம், நல்லாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. புயல் காரணமாக கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. இந்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பொதுமக்கள் கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வலியுறுத்தி காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் இரண்டாவது அலையை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததால் அத்தியாவசிய தேவைகள் இன்றி வெளியே சுற்றித் திரிகின்றனர். இதனை கட்டுப்படுத்தும் வகையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி காவல்துறை சார்பில் பொதுமக்கள் ஊரடங்கு விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது கொரோனாவின் விழிப்புணர்வு பாட்டு, அரசு கூறும் அறிவுரைய கேட்டு உங்க வீட்டுக்குள்ள போட்டு கண்ணும் பூட்டு. சிவகங்கையில் காவல்துறை மற்றும் நகராட்சித்துறையினர் கலைக்குழுவினரிடம் இணைந்து கொரோனா தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளி இல்லாமல் வருபவர்களை அம்மன் வேடமிட்டு ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் பீட்டர் ராஜா என்பவர் வேப்பிலையால் அடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் காவல் உதவி ஆய்வாளர் கண்ணன் பாடல் பாடி அதற்கு தகுந்தாற்போல் நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். காவல் மற்றும் நகராட்சி துறையினரின் இந்த வித்தியாசமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. பெரம்பலூரில் உதிரம் நண்பர்கள் குழு என்ற தன்னார்வ அமைப்பினர் ஊரடங்கு காலத்தில் ஆதரவற்றவர்களுக்கு தினமும் மதிய உணவு இலவசமாக வழங்கி வருகின்றனர். கடந்த ஊரடங்கு காலத்தில் போன்றே தற்போதும் தினமும் 100 பேருக்கு இலவச உணவு வழங்கி பம்பரமாக சுழன்று வருகின்றனர். அரசு மருத்துவமனை, பழைய பேருந்து நிலையம், வெங்கடேசபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர் இவர்களால் தினமும் பசியாறுகின்றனர். கடந்த வருடம் ஊரடங்கின் போதும் ஆற்றிய சேவையை தற்போதும் தொடரும் இந்த தன்னார்வலர்களை பலரும் பாராட்டி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி போட்டுக் கொண்ட நடிகர் ஒருவர் உயிரிழந்து விட்டார் என்பதற்காக மக்கள் தடுப்பூசி போடாமல் இருப்பது நியாயமில்லை எனவும், விலை மதிக்க முடியாத உயிரை பாதுகாக்க தடுப்பூசி போட வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆம்பூரில் வன விலங்குகளை வேட்டையாடிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கம்பிக்கொல்லை பகுதியில் இளைஞர் ஒருவர் இரவு நேரங்களில் வன விலங்குகளை வேட்டையாடி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் கம்பிக்கொல்லை பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தங்களை பார்த்ததும் தப்பி ஓடிய இளைஞரை போலீசார் விரட்டி பிடித்தனர். விசாரணையில் விலங்குகளை வேட்டையாடிய சதீஷ்குமார் தான் என ஒப்புக்கொண்டார்.
இதையடுத்து அவர் வீட்டில் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி மற்றும் 3 மான் கொம்புகளை போலீசார் பறிமுதல் செய்து அடுத்த கட்ட விசாரணையை தொடர்ந்துள்ளனர். மதுரையில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 50 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அரவிந்த் கண் மருத்துவமனை நிபுணர் உஷா கிம் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகும் நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் நீரழிவு நோயாளிகள் தங்கள் உடலில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாடாக வைத்திருந்தால் அதன் தாக்கம் இருக்காது என்றும் கூறியுள்ளார். கண்வலி, பார்வை குறைபாடு உள்ளிட்ட அறிகுறி ஏற்பட்டவுடன் மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த சவுந்தரராஜன் என்பவர் உயிரிழந்தார். இவர் கொரோனா மட்டுமின்றி கருப்பு பூஞ்சை நோயால் தான் உயிரிழந்தார் என தகவல் பரவியது. இதுகுறித்து பேசியுள்ள மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன், கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்று வந்த சவுந்தரராஜன் கருப்பு பூஞ்சை நோய் தொற்றால் இறக்கவில்லை எனவும் கொரோனா எதிர்வினை பாதிப்பு காரணமாகவே அவர் உயிரிழந்தார் எனவும் தெரிவித்தார். உருமாறிய கொரோனாவால் நுரையீரல் மோசமாக பாதிக்கப்பட்டு மருந்து ஏற்பு திறனின்றி அவர் உயிரிழந்ததாக கூறினார். நம்ம வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், நம்ம பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆம்போட்டர்சின் பி அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆப்தமாலஜிஸ்ட் இருக்காங்க. அதை விட நம்மளது மாவட்டத்தில் மைக்ரோபயாலஜிஸ்ட், ஐ எம் ப்ரௌட்லி சேயிங் ஐ எம் அ மைக்ரோபயாலஜிஸ்ட். ஸோ நான் கூட அவங்கள ட்ரீட் பண்ணலாம். எங்களுக்கு மைக்ரோபயாலஜி செக்ஷனே தனியாக இருக்குது. ஃபங்கல் ஸ்டடி பார்க்குறதுக்கெலாம் எங்களுக்கு டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. இன் ஃபியூச்சரில் இதே மாதிரி கேசஸ் வந்தாலும் நாங்கள் நல்ல முறையில் அவங்கள மருத்துவம் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு தமிழக அரசு மிகச்சிறந்த மருந்துகளை எல்லாம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. நாங்கள் நல்ல முறையில் பணி செய்வோம் என்பதை உறுதி கூறுகிறேன். ராமநாதபுரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ச்சியாக நோயாளிகள் சிகிச்சையின்போது உயிரிழந்து வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் மருத்துவத்துறையும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பி நவாஸ் கனி மற்றும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா, முத்துராமலிங்கம் ஆகியோர் ஆய்வு நடத்தினர். கொரோனா நோய் தொற்று சிகிச்சை, பாதுகாப்பு மற்றும் உயிர்காக்கும் சிகிச்சைகள், மருத்துவ உபகரணங்களின் தேவைகள் குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டறிந்தனர். கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும் மற்றும் பொதுமக்களுக்கு தனாக எல்லாருக்கும் விழிப்புணர்வு வேணும். நாங்கள் வீட்டில் வந்து சானிடைசர் பயன்படுத்துவோம். சின்ன பிள்ளைகள் தொடர் கிடையாது, தொடர்ந்து நல்ல கையில் காலில் சோப்பு கழுவி அரசாங்கம் சொல்ல கட்டுப்பாட்டில் கடைபிடிச்சி தான் போகிறோம். நிலவேம்பு கசாயம், சுவர குடிநீர் அடிக்கடி போட்டு குடிச்சு ஆவி பிடிச்சிட்டு இருக்கோம். பொதுமக்களாக விழிப்புணர்வு வந்து ஒரு ஒருத்தருக்கு நல்ல முகவசம் அணிந்து கரெக்டாக அரசாங்கம் சொன்ன நடவடிக்கைகளை பின்பற்றினா தான் இதுலேருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும். நான் வந்து ஸ்கூல் போகிறேன். ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அம்மா வந்து மஞ்சள் தண்ணி வச்சுருப்பாங்க, மஞ்சள் தண்ணி அப்புறம் வேப்பிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சு கை கழுவிட்டு கால்லாம் கழுவிட்டு உள்ளே போய் அம்மா வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து நான் வந்து டெய்லி வந்து ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவேன். அதுக்கடுத்து வந்து அந்த கிராம்பு வந்து கிராம்புன்னு நினைக்கிறது, அதை வந்து டெய்லி வாயில் போட்டு மென்ன சொல்லுவாங்க. அது ஒரு ஆன்டிபயோட்டிக், அது ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது டெய்லி பண்ணியிருக்கேன். டெய்லி மாஸ்க் போட்டிருக்கு, ஸ்கூல் போகும்போது மாஸ்க் போட்டு சானிடைசர் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த கொடிய வைரஸ் வச்சுலேருந்து நம்ம நம்மளை பாதுகாக்கணும். அடிக்கடி கையை சானிடைசர், மாஸ்க்கு, மற்றபடி வீட்டுக்குள்ளே போய் போனால் வெளியே சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னா குளிக்கணும், கை கால் நல்லா சோப்பட்டு கழணும், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா சேஃப்டி இதுவும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இதையும் மீறி பரவனா எங்களுக்கு கவர்மெண்ட் தான் என்னச்சுன்னு பார்க்கணும். வெளியே போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போகிறோம், வீட்டுக்கு போனால் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், கை காலை சோப் போட்டு கழுவிட்டு தான் போகிறோம். டெய்லி நைட் குளிச்சிடுவோம், காலைல குளிச்சுட்டு தான் படுப்போம். வெளியே போகிறதாடி கை கால் கழுவிட்டு போகிறேன், நல்ல கை காலெலாம் கழுவிட்டு போகிறேன். கை நாங்கள் எப்போவுமே கடை போய் வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வந்தால் உடனே கையை சோப்பட்டு கழுவுறது, சானிடைசர் பண்ணி எப்போ முகக்கவசம் அணிஞ்சு தான் இதாக இருக்கும். சமூக இடைவெளி கடையில் ஜாமான் வாங்க போனால் சமூக இடைவெளி விட்டு வாங்கணும். அது வாங்கி அதை விடாமல் இந்த கடைப்பிடிச்சா கொரோனாவை கண்டிப்பாக ஒழிச்சிடலாம். கொரோனா பரவல் வந்து இப்போ முன்ன நடவடிக்கை என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னம்னா எல்லோரும் கண்டிப்பாக மாஸ்க் போடணும், கட்டாயமாக மாஸ்க் போடணும். அரசாங்கம் என்ன வந்து சொல்லுதோ அந்த வழிபடி நடக்கணும். சமூக இடைவெளி கண்டிப்பாக வேணும். இந்த கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த கொரோனாவுக்கு வந்து நம்ம பரமாக இருக்க முடியும். அதேமாதிரி வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது
கம்பல்சரியாக கை காலை கழுவி சானிடர் யூஸ் பண்ணி இதையும் தாண்டி மஞ்சள் தண்ணியால் கையை காலெலாம் கையை கழுவணும். அப்போந்தான் நம்மளை வந்து கொரோனாலேருந்து தப்பிக்க முடியும். வீட்டில் வந்து நம்ம எங்கள் அம்மாலாம் வீட்டில் வாசலில் நம்ம வீட்டுக்குள்ளே போகவே மஞ்சள் தண்ணிலாம் வச்சுருப்பாங்க வேப்பில் போட்டு, அது ஒரு ஆன்டிபயோட்டிக், அதை நம்ம எடுத்து பண்ணாலே போதும். அது போக இந்த மிளகு இந்த மாதிரி நம்ம வாட்டர் குடிக்கிறது, அது வாட்டரே நம்மளுக்கு அதிகமாக குடித்தாலே போதும், அந்த ஹீட் இருக்கிறது அந்த எல்லாமே போயிடும். அது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வண்டி பெரியாறு அருகே கடந்த 3 மாதங்களாக சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வனத்திற்குள் இருந்து வெளிவரும் சிறுத்தை அந்த பகுதி மக்கள் வளர்க்கும் ஆடு மாடு நாய் போன்ற பிராணிகளை வேட்டையாடி செல்வது வழக்கமாகி வருகிறது. வளர்ப்பு பிராணிகளை சிறுத்தை வேட்டையாடுவது குறித்து அந்த பகுதி மக்கள் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். நிகழ்விடம் வந்த வனத்துறையினர் தடயங்களை சேகரித்து அந்த பகுதியில் தானியங்கி கண்காணிப்பு கேமராவை பொருத்தியுள்ளனர். சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டவுடன் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க முடிவு செய்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அகஸ்தியம்பள்ளி கோடியக்காடு கோடியக்கரை உள்ளிட்ட பகுதியில் சுமார் 3000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் சுமார் 600,000 டன் வரை உப்பு உற்பத்தியாகிறது. இந்த உப்பு ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. தற்போது தூத்துக்குடியில் தொடர்ந்து மழை பெய்ததால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்புக்கு கிராக் ஏற்பட்டுள்ளது. விலையும் அதிகரித்துள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சிக்கு சொந்தமான காய்கறி மார்க்கெட்டில் சமூக இடைவெளியின்றி மக்கள் அதிக அளவில் கூடியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மார்க்கெட் பகுதியில் இயங்கி வரும் காய்கறி கடைகளை அருகில் உள்ள அரசு பள்ளிக்கு இடமாற்றம் செய்ய நகராட்சி அறிவுறுத்தியது. ஆனால் வியாபாரிகள் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர். எனவே நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக குடியிருப்பு பகுதிகளுக்கு வாகனங்கள் மூலம் நேரடியாக சென்று காய்கறி விற்பனை செய்யும் பணி தொடங்கியுள்ளது. வேலூர் பழைய அரசு மருத்துவமனையில் கொரோனாவால் உயிரிழந்தவரின் உடலை பல மணி நேரம் வார்டிலிருந்து எடுக்காததால் மற்ற நோயாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் GPS சாலையில் உள்ள பென்ட்லேண்ட் அரசு மருத்துவமனையில் சுமார் 70 கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் 67 வயது கொரோனா நோயாளி ஒருவர் சிகிச்சை பலனின்றி 2 மணி அளவில் உயிரிழந்துள்ளார். ஆனால் பல மணி நேரமாகியும் இறந்தவரின் உடலை எடுக்காததால் மற்ற நோயாளிகள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விரக்தியடைந்த நோயாளிகள் வார்டின் உள்ளேயும் அமர்ந்து காலை உணவு உண்ணாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காலை 8 மணிக்கு இறந்தவரின் உடல் வார்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் பூச்சி மருந்து மற்றும் உரக்கடைகளில் உரிமம் பெறாத உயிரி ஊக்கிகள் எனப்படும் பயோஸ்டிமுலண்டை விற்பனை செய்ததால் விற்பனையாளரின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று சேலம் வேளாண்மை இணை இயக்குநர் கணேசன் தெரிவித்துள்ளார். இதுவரை விவசாயிகளின் தேவைக்கேற்ப பயோஸ்டிமுலண்டை தனியாகவும் கலவையாகவும் தயாரித்து உரக்கடைகளில் விற்பனை செய்த நிலையில் இந்த உர தயாரிப்பு மத்திய அரசு தர கட்டுப்பாட்டு சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதனால் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பயோஸ்டிமுலண்ட் தயாரிப்பாளர்களும் வரும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதிக்குள் மத்திய அரசின் உரக்கட்டுப்பாட்டு ஆணையரிடம் பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பகுதியில் உள்ள தேசுமுக்கிப்பேட்டை தெருவில் 12 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதி கண்காணிக்கப்படும் பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் அங்கு மேற்கொள்ளப்படும் தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அந்த பகுதியில் உள்ளவர்கள் யாரும் வெளியில் சுற்றுவதை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வனப்பகுதியில் ஊரடங்கு காலத்தில் வனப்பகுதியில் அத்துமீறி நுழைந்து வன விலங்குகளை வேட்டையாடுபவர்களை தடுக்க வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். உள்ளூர் மக்கள் இன்று கூறிக்கொண்டு வனப்பகுதிகளுக்கு அத்துமீறி நுழைவோர் சிறு விலங்குகள் பறவைகளை வேட்டையாடுவதுடன் இறந்த விலங்குகளின் உடல் பாகங்களை கடத்தும் செயலிலும் ஈடுபடுகின்றனர் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்களை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
தெரிவித்தனர். வடசென்னையில் மக்களுக்கு இலவச மருத்துவம் பார்த்து வந்த மருத்துவர் பார்த்தசாரதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். வண்ணாரப்பேட்டை வடிவேல் தெருவில் வசித்து வந்த மருத்துவர் பார்த்தசாரதி அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் அதே பகுதியில் சிறிய அளவில் மருத்துவமனை அமைத்து அனைவருக்கும் இலவச மருத்துவம் பார்த்து வந்தார். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக எடுத்து வரப்பட்டது. பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். மக்கள் மருத்துவர் என அன்போடு அழைக்கப்பட்ட பார்த்தசாரதி இறந்த சம்பவம் வடசென்னை மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தமிழக அரசு சார்பில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலை அமைக்கப்பட உள்ளது. ஒரு நிமிடத்திற்கு 500 லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் திறனுடன் அமைய உள்ள இந்த ஆலைக்கான ஆயத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆலைக்கு மின் கட்டமைப்பு உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த ₹1,32,000 செலவில் மின் வாரியம் சார்பில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இந்த தொகைக்கான காசோலையை தோப்புத்துறை ஆரிஃபா அறக்கட்டளை சார்பில் மின் வாரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. காட்பாடி அடுத்த முத்தமிழ் நகர் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் சிலர் சட்டவிரோதமாக காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக காட்பாடி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து காட்பாடி டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையில் போலீசார் அங்கு சென்று சோதனை செய்தனர். அப்போது 13 பேர் காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. மொத்தம் 16 பேரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். சூதாட்டத்திற்கு பயன்படுத்திய சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணை அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சூதாட்டத்தில் எழுத வந்த 13 பேருக்கு முகக்கவசம் அணியாததற்கு தலா ₹500 அபராதம் விதிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளான சங்கராபுரம், தியாகதுருகம், சின்னசேலம், கல்வராயன் மலைப்பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் குறைந்து குளிர்ந்த காற்று நிலவியதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் திருச்செந்தூரில் அரசு மருத்துவமனை அருகில் உள்ள ரவுண்டானா மற்றும் பகத்சிங் பேருந்து நிலையம் முன் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பெரிய ஓவியங்கள் வரையப்பட்டு இருந்தன. இதைத் தொடர்ந்து கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மக்கள் இதனை கண்டு கொரோனா வைரஸின் தீவிரத்தை உணர்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், மூலனூர், குண்டடம், கோவிந்தாபுரம், அலங்கியம், தளவாய்ப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் திடீரென கனமழை பெய்தது. மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் சூறைக்காற்றால் அலங்கியம் சாலையில் மின் வயர்கள் உரசியதில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் தடைபட்டது. தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த நெருப்பாண்டகுப்பம் கிராமத்தில் கொரோனா தொற்றிலிருந்து கிராமத்தை பாதுகாக்க கிராமம் முழுவதும் வேப்பிலையும் மஞ்சளும் சேர்த்து தண்ணீரை பெண்கள் ஊற்ற வேண்டும் என அம்மன் கனவில் வந்து தெரிவித்ததாக கிராமத்தினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கிராமம் முழுவதும் பெண்கள் வேப்பிலை மஞ்சள் சேர்த்து தண்ணீரை எடுத்து வந்து தெருக்களில் ஊற்றியும் காளியம்மன் மாரியம்மன் கோவில் சுற்றியும் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வினோத வழிபாடு நடத்தினர். மேலும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தவும் தொற்றிலிருந்து பாதுகாக்க ஆவி பிடித்தல், சித்த மருத்துவத்தை பின்பற்றுதல் போன்ற பல்வேறு வழிமுறைகளை அரசு தெரிவித்து வரும் நிலையில் மழை வேண்டி அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது போல் கிராமத்தில் வேப்பிலை மஞ்சள் சேர்த்து தண்ணீரை கோவில் மற்றும் கிராமத்தை சுற்றிலும் ஊற்றி பெண்கள் வழிபாடு நடத்தினர். ஊரடங்கு அமலில் உள்ள சூழலில் மதுபான கடைகளில் மது பாட்டில்களை திருட வாய்ப்புள்ளதாக கருதிய சிவகங்கை மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்தினர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 129 கடைகளுக்கும் எளிதில் திறக்க முடியாத அளவிற்கு பூட்டுகளில் வெல்டிங் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பெரம்பலூரில் ஊரடங்கு விதிகளின்படி காய்கறி மார்க்கெட் காலை 10 மணி வரை செயல்படுகிறது. வடக்கு மாதவி சாலையில் உள்ள உழவர் சந்தைக்கு வெளியே காய்கறி விற்பனை நடைபெறுகிறது. இங்கு காய்கறி வாங்க வரும் வியாபாரிகள் பொதுமக்கள் யாரும் சமூக இடைவெளியின்றி முந்தியடித்து காய்கறிகளை வாங்கி செல்கின்றனர்.
போதிய கண்காணிப்பு இல்லாததால் கொரோனா பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பதில் பொதுமக்கள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். இதனால் கொரோனா வேகமாக பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கரூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருமாநிலையூர் சோதனை சாவடியில் மாவட்ட கண்காணிப்பாளர் சசாங் சாய் நேரடியாக ஆய்வு செய்தார். அப்போது அந்த வழியாக சென்ற வாகனங்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடம் விசாரணை நடத்தி இ பதிவு உள்ளவர்கள் மட்டுமே அனுமதித்தார். மற்றவர்களை திருப்பி அனுப்பினார். கரூர் மாவட்டம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதை காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறிய சசாங் சாய் தேவையற்ற வகையில் இருசக்கர வாகனங்களில் சுற்றுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊரடங்கு மீறியதாக இதுவரை 618 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 618 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுவரை 898 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 742 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கு மீறியதாக இதுவரை 729 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 654 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என காஞ்சிபுரம் சரக டிஐஜி சாமுண்டீஸ்வரி தகவல் தெரிவித்துள்ளார். தேனி நகரில் முகாம் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் அத்தியாவசிய தேவையின்றியும் இ பதிவு செய்யாமலும் வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வருகின்றனர். 2-3 நாட்கள் தொடர்ந்து எச்சரித்த பின்னரும் வரும் வாகனங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் வரும் நாட்களில் வாகன சோதனை மேலும் தீவிரப்படுத்தப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் போலீசார் வாகன சோதனையின் போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பாசிட்டிவ் சான்றிதழை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு வலம் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை எச்சரித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறையில் ஜமாத் மன்றம் சார்பில் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு கொரோனா மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது.